வணக்கம். இது டாக்டர் தர்ஷனனின் இசை துணுக்கு 26. ஆஸ்திரேலியாவில் இருந்து ஒரு டாக்டர் தொலைபேசியில் தொடர்பு கேட்டார். மெடிக்கல் டாக்டர், அதாவது மருத்துவர். ஒரு சந்தேகம் இசை மருத்துவத்திலே, அதனை உங்களால் தீர்த்து வைக்க முடியும் என்று நம்புகிறேன் என்று ஆரம்பித்து அவர் கேட்ட கேள்வி. ஒரு சின்ன பிரச்சனை, ஆனால் அது பெரிய பிரச்சனையா, சின்ன பிரச்சனையா, பிரச்சனை இல்லையா என்று நீங்கள் தான் சொல்ல வேண்டும் என்று கேட்டுக்கொண்டார். அதாவது இவ்வளவு நாளும் இந்த கொரோனாவால வீட்டில தங்கியிருந்து நாங்கள் வேலை செய்த போது, வீட்டிலிருந்தே வேலை செய்த போது பாட்டை போட்டு கேட்டு கேட்டு வேலை பழகி போச்சு. அது பழக்கமாகி போனதினாலே இப்ப அதை விட்டு வேலை செய்ய முடியுமா என்று ஒரு சந்தேகம் வந்திருக்குது எனக்கு. அதை விட்டு வேலை செய்யறது சந்தேகத்தை நீங்கள் தான் தீர்த்து வைக்க வேண்டும். அதாவது சுருக்கமாக அவர் சொல்ல இருந்தது கேட்க இருந்த விஷயம், நான் இசை அடிமையாகி விட்டேனா இல்லையா என்பது. அவ்வாறு நான் இசைக்கு அடிமையாகி இருந்தால் அந்த பாடல்களை நான் கேட்காமல் ஆபீஸ்ல போய் எப்படி வேலை செய்யறது என்னுடைய மனநிலையை மிக அதிக அளவில் பாதிக்கப் போகின்றதை நான் என்ன செய்வது என்று கேட்டார். அதற்குரிய பதிலை தான் நாங்கள் இந்த இசை துணுக்களை பார்க்க இருக்கின்றோம். அதாவது அந்த பிரச்சனையை அவர் வாய் திறந்து கேட்டார். ஆனால் இந்த கேள்வி வேற எத்தனை பேருடைய மனதிலே இன்னும் ஒரு பயமாக இருக்கும். எத்தனை பேருக்கு இதற்கு விடையறியாமல் கஷ்டப்பட்டுக் கொண்டவர்கள் இருப்பார்கள். ஒரு மருத்துவரை வந்து இந்த அளவுக்கு விஷயத்தை சிந்திக்கும் போது, ஒரு சாதாரண மக்கள் எப்படியெல்லாம் அதனை பயப்படுவார்கள். இசையை விட்டு என்னால போக முடியவில்லையே, எப்படி என்னால வேலை செய்ய முடியும், எப்படி வேலை செய்ய போறனோ என்று எப்படியெல்லாம் பயப்படுவார்கள். அதற்கு நிச்சயமாக தெளிவான பதில் அளிக்கலாம் வேண்டும். அவ்வாறு அடிமையாகிவிட்டால் அதனை விட்டுட்டு என்னால் வேலை செய்ய முடியுமா முடியாதா? சுருக்கமாக சொல்லப்போனால் இசையை ரசித்தல் ஆபத்தானதா? அதாவது அடிமையாகுவது என்றால் என்ன? அது ஆபத்தை தேடிக்கொள்வது. நிச்சயமாக இந்த கேள்விக்கு பதில் தெளிவான பதிலாக சொல்லியே ஆக வேண்டிய கடமை எங்களுக்கு உண்டு. ஆகவே இசை எங்களை அடிமையாக்குமா என்ற அதே கேள்வியை இன்னொரு மாதிரி கேட்கலாம். அம்மாவின் அன்புக்கு நான் அடிமையாகுவதால் என்னால் அம்மாவை விட்டுட்டு இன்னொரு பெண்ணை நான் திருமணம் செய்ய போகும் போது அது எனக்கு முடியாத ஒரு விடயமாக இருக்குமா? இப்படி எல்லாம் அதாவது விதிவிலக்குகளை நாங்கள் கருத்தில் கொள்ளவில்லை. சாதாரணமாக இவ்வாறான கேள்வி எப்பாவது நாங்கள் இப்படி சிந்தித்து பயப்பட்டு அம்மா என்று வைக்காதே சொல்லியிருக்கிறோம். அதே பதில்தான் இசைக்கும் பொருந்தும். அதுபடி மதுவுக்கு அடிமையாகிறோம், அது ஆபத்தானது என்று சொல்கிறார்கள். ஆனால் அம்மாவுக்கு நான் அடிமையாகவில்லை, அது ஆபத்தாகவும் எவருக்கும் அமைவதில்லை. அம்மாவின் அன்பு எவருக்கும் தீமை பயப்பதில்லை, எவரையும் அடிமை கொள்வதில்லை. அது எப்படி சாத்தியம்? அது எவ்வாறு சாத்தியம் என்றால், அம்மா எங்கள் மேல் வைப்பது அன்பு. அந்த அன்பு தனக்கு என்று உரிமை கோராதது. மகன் எங்கு சென்று வேண்டுமானாலும் நன்றாக வாழ்வதை கேள்விப்பட்டால் போதும்.
நன்றாக வாழ்கிறான் என்று பொய்யாவது அவன் நினைச்சா போதும், அவன் நல்லா வாழ்வான், சந்தோஷமா வாழ்வான். நீர்ல கண்ணால காண கிடைக்காத இத்தனை பெற்றோர்கள், சரி நான் நீர் நான் ஏதோ இருந்து கொள்ள நீர், இதுதான் பதிலாக பிள்ளைகள்கிட்ட இருந்து அப்படியான ஒரு சொல்லை நம்பிக்கொண்டு உயிர் வாழ்கின்ற பெற்றோர்கள் எத்தனை பேர். ஆகவே அம்மாவின் அன்பு அடிமைப்படுத்தாத அன்புக்கு என்ன பெயர், அதுக்கு பெயர் தான் அன்பு. அடிமைப்படுத்தும் அன்புக்கு என்ன பெயர், பாசம் கட்டுத்தளை. ஆகவே அன்புக்கும் பாசத்துக்கும் என்ன வித்தியாசம், அன்பு அடிமை ஆக்காது, பாசம் அடிமை கொள்ளும், அன்பு கட்டும் வலி அற்றது, பாசம் கட்டுப்படுத்தும் வலியுடையது, கட்டும் வலியுடையது, பிணைக்கும் வலியுடையது. பாச பிணைப்பு என்று சொல்லுவார்கள் ஒரு குடும்பத்தை, ஒரு வாழ்க்கையை, இல்லறத்தை பாச பிணைப்பு என்பார்கள். அது என்ன, கட்டுப்படுத்துவது. அப்பா மனைவியை அல்லது பிள்ளையை தன்னை சொல்லு கேட்கணும் என்று நினைப்பார். மற்றவரிடமிருந்து பொருளாக இல்லாவிட்டாலும், ஒரு சேவையாக இல்லாவிட்டாலும், ஒரு செயற்பாடாக நான் நினைத்ததை அதை செய்ய வேண்டும் என்று எதிர்பார்க்கின்றோமோ, ஒவ்வொரு நாளும் எனக்கு போன் எடுத்து பேச வேண்டும், இது கூட பாசம் கட்டுத்தளை, கட்டுப்படுத்தும் தன்மையுடையது, அது அன்பு இல்லை. ஆகவே இந்த அன்பு போன்றது இசை, பாசம் போன்றது அல்ல இசை. பாசம் என்பது பிணைக்கக்கூடியது, அன்பு என்பது பிணைக்க கூடாதது, பிணைக்க மாட்டாதது, பிணைக்க நினைக்காதது, அவ்வாறானது இசை. ஆனால் மது அவ்வாறல்ல. மதுவை செய்பவர்களே இதை அறிந்து மீண்டும் மீண்டும் என்னிடம் வர வேண்டும். அப்போ ஒரு சீனி விற்கிறவர், மா விற்கிறவர் இப்படி எல்லாம் கஷ்டப்பட்டு சீனி மாவை செய்ய தேவையில்லை. ஏன், வீட்டுல எல்லாரும் உண்டு, நம்ம அவர் போய் சீனிய வாங்கி கொண்டு வாவோம், மாவை வாங்கி கொண்டு வாங்குவோம், புட்டை வைப்போம், டீ போடுவோம். ஆனா மதுவை வாங்கி கொண்டு வாங்குவோம் எல்லாரும் சேர்ந்து ஒரு வீட்டுல அனுமதி கொடுப்பினமா அப்பாக்கு, அவர் ஒளிச்சு போய் அல்லது தெரியாம போய் வேண்டாம் வேண்டாம் என்று கும்பிட கும்பிட அழ அழ போய் அதை வேண்டி கொண்டு வருவார். அல்லது வெளியே நின்று ரகசியமாக குடிச்சு வருவார். அப்படி அருந்தக்கூடிய அந்த மது அவர்கள் எப்படி செய்வார்கள், எவ்வளவு கஷ்டப்பட்டதை செய்வார்கள். ஒரு காற்றால் மீண்டும் மீண்டும் கேட்க வேண்டும் என்பதற்காக செய்யப்படுவது. அது தானன்றி அவன் வாழக்கூடாது என்கின்ற நோக்கத்துடன், வியாபார நோக்கத்துடன் செய்யப்படுவது அது. ஆகையினால் தான் அது கட்டுப்படுத்தும் தன்மையுடையது. ஆனால் அம்மாவின் அன்பு அவ்வாறானது இல்லை. அதே போலத்தான் இசை ரசனையை முன்னர் ஒரு காலத்திலே சில மதத்தவர்கள் தவறாக எங்களுடைய மத ஆச்சாரங்களுக்கு இது அப்பாற்பட்டது, இது இசை என்பது அடிமைப்படுத்தும் தன்மையுடையது, கேளிக்கைகளை உள்ளாக்குவது மனிதனுடைய மனத்தை என்றெல்லாம் சொல்லி வைத்ததிலே முற்றும் முழுதாக காரணம் இல்லாமல் இல்லை. இசையை நாங்கள் மூளையால் எண்ணி பார்த்தால் இசை எங்களை அடிமையாக்கும், இசையை நாங்கள் மனத்தினால் ரசித்தால் அது எங்களை அடிமையாக்காது. மனம் என்பது என்ன, அன்பும் சிவமும் இரண்டு என்பர் அறிவிலார்,
அந்த அன்புதான் மனம், பாசமல்ல மனம். ஏனென்றால் மனம் வந்து நிர்குணன், நிர்குணமானது, குணம் அற்றது. ஆகையினாலே மனம் மற்றவர்களை கட்டுப்படுத்தாது, மூளைதான் கட்டுப்படுத்தும். ஏன் கட்டுப்படுத்தும்? என்னை விட்டு இவர் போய்விடுவாரோ, என்னை விட்டு வேற யாரோட இவர் அதிகமாக அன்பு வச்சு பழகிடுவாரோ என்கின்ற பயம் மூளைக்குத்தான் இருக்கும். மனத்துக்கு அந்த பயம் இருக்காது. ஏன்? மனம் கடவுள், மனம் இறைவனாக இருக்கும். இறைவன் நிர்குணன், அவனுக்கு குணமே கிடையாது, நன்மை தீமையும் கிடையாது, சரி தவறு கிடையாது. அவ்வாறானதொரு மனம் எப்படி அடிமையாகும்? அடிமையாகாது. உன் பாட்டுக்கு நான் அடிமை, உன் இசைக்கு நான் அடிமை என்று சொல்வதெல்லாம் ஒரு பேச்சுக்கே தவிர, அது ஒரு அதாவது புலவு ஒரு விடயத்தை சொல்லும் போது அதிகமாக சொல்வதன் மூலம் அந்த ரசனையை அதிகமாக்குவான். அதனாலேதான் உன்னுடைய இசைக்கு நான் அடிமை என்று சொல்லி சொல்லியிருக்கிறார்கள். ஆனால் இசைக்கு அடிமையாக முடியாது என்றால் இசைக்கு அடிமையாக்கும் குணம் கிடையாது. பற்றுக பற்றற்றான் பற்றினை, பற்றே இல்லாத இறைவன் அந்த மனம். ஆகவே மனம் என்பது பற்று அற்றது என்பதிலிருந்து தெளிவாக. லயத்தையோ எங்களால் ஞாபகம் வைத்திருக்க முடியாது. அந்த அளவுக்கு கடவுள் எங்களுடைய மனத்தை புத்திசாலித்தனத்தோடு படைத்திருக்கின்றார். இப்போ பாருங்கள் ஒரு பாடல், அது என்ன ராகம் என்று இப்பொழுது நீங்கள் சிந்திக்க வேண்டியதில்லை. ஒரு ரசிகனாக கேட்டு பாருங்கள். நீங்கள் இசையிலே கற்றுத் தேர்ந்தவராக இருந்தாலும் சரி, இசை மாணவனாக இருந்தாலும் சரி, இசையிலே பிஎச்டி முடித்தவராக இருந்தாலும் சரி, ஒரு ரசிகனாக இதனை கேட்டு பாருங்கள். இதை தம்புராவோட கவி பாடினாலும் மனம் நிறங்கவில்லை, நகவி பாடினாலும் மனம் நிறங்கவில்லை, என்ன கவி பாடினாலும் மனம் நிறங்கவில்லை, இன்னும் என்ன சோதனையா முருகா, என்ன கவி பாடினால் உந்தன் மனம் இறங்கவில்லை, என்ன கவி பாடினாலும் உந்தன் மனம் இறங்கவில்லை, என்ன கவி பாடினாலும் உந்தன் மனம் இறங்கவில்லை, இன்னும் என்ன சோதனையா முருகா, என்ன கவி பாடினாலும் புந்தன் மனம் ரெண்டு தடவையும் நான் பாடினது ரசிப்பதற்கு ஒரே மாதிரியான பாடலாக ஒரே பாடலை நான் மீண்டும் மீண்டும் பாடுகிறேன் என்றே உங்களுக்கு தோன்றியிருக்கும். ஆனால்
முதல் முறை நான் அந்த பாடலை நீலமணி ராகத்தில் பாடினேன். இரண்டாவது தடவை அதே பாடலை சிவரஞ்சனி ராகத்திலே பாடினேன். இரண்டு வேறு வேறு ராகங்களிலும் பாடிய போது ரசனையிலே வேறுபாடு ஏற்பட்டதா? இல்லை, சிறிது கூட வேறுபாடு ஏற்படாது. ஏனென்றால் எங்களுடைய மனத்துக்கு மனத்தினால் நாங்கள் இசையை ரசிக்கும் போது அதற்கு வேறுபாடு காணவோ அல்லது அந்த இசையை என்ன ராகம் என்று நினைக்கவோ என்ன தாளம் என்று நினைக்கவோ அதற்கு தெரியாது. ஏன்? மனம் நிர்குணமானது, வேறுபாடுகளற்றது, நடுநிலையானது. அதுக்கு ராக வேறுபாடு, இது கர்நாடக இசையா அல்லது வெஸ்டர்ன் மியூசிக்கா என்ற வேறுபாடு இப்படி எதுவும் கிடையாது. அந்த ராக விளக்கத்தை இப்ப நீங்க பார்க்கலாம். முதல் நான் பாடினது இது ஏ ஷார்ப், அதாவது ஆறரை கட்டை. ஆறரை கட்டைக்கு மந்திரஸ்தாயில பாடுகிறார்கள், அதாவது அரை கட்டையில் பாடுகிறோம் என்று சொல்லுவோம். இதை கவி பாடினாலும் புந்தன் மனம் இறங்கவில்லை. சரிம பதாததாத பத பதம பதமாம் ம பத சாசி. இது என்ன ராகம்? நீலமணி. சரிம பத சாதாபமதி. அதே பாட்டத்தான் அதே மாதிரி திருப்பி பாட பாடுறேன். சுருதியை மட்டும் ரெண்டரை கட்டை, அதாவது டி ஷாப்புக்கு மாற்றுகிறேன். எப்படி பாடிட்டு இருந்தேன்? அதே தான் பாட. என்ன கவி பாடினாலும் இப்ப பத சாரி காக சரி க சரி சரி கபதி சது சதன். வேற ரெண்டு ரெண்டு ராகங்களில் இதுல ஒரு சுரம் மட்டும் வித்தியாசம் இல்லை. இத்தனை சுரங்கள் வித்தியாசம். சங்கராபரணத்துக்கும் கல்யாணிக்குமாவது ஒரு சுரம் தான் வித்தியாசம் என்று தியரியிலே எழுதுவார்கள். இதுல அதை கூட எழுத முடியாது. ஏன்? சிவரஞ்சனையில என்னென்ன சுரஸ்தானங்கள் இருக்குது? ச, ரி, டு, கவன், ப, தா, டு. ஆனால் நீலமணி ராகத்துல என்னென்ன சுரஸ்தானங்கள் இருக்குது? ச, ரி, மா, ப, சரி டு. சரி, அங்க ரி டு, இங்க ரி டு. அங்க காவே இருக்குது, இங்க கா இல்லை. இங்க காவே இல்லை, அங்க கா இருக்கு. அங்க மாவே இல்லை, இங்க மா இருக்குது. அங்க தா டு சிவரஞ்சனையில நீலமணி லதா வான் சரி மா பத 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 கிட்ட நிக்குது. தா வான் சரி மா பத சா இது நீலமணி. அப்படி ரெண்டு வேற வேற ராகங்களிலே ஒரே பாட்டை வேற வேற சுருதியை மட்டும் மாத்திக்கொண்டு இங்க தம்புராவில, அதாவது எக்ஸ்டர்னலா ஏதோ மாற்றங்கள் நடந்தாலும் இன்டர்னலா எங்கட மனதுக்குள்ளே அதை ரசிக்கும் பாங்கிலே எந்த மாற்றமும் ஏற்படவில்லை. ஆகவே மனம் அப்பழுக்கற்றது. இப்படியான வேறுபாடுகளை மூளைதான் அறியும். இப்படியான வேறுபாடுகள் இசை ரசனைக்கு தேவையில்லை. இசையை ஒரு த்ரில்லிங்காக, ஒரு கிரிக்கெட் மேட்ச் மாதிரி, கிரிக்கெட் மேட்ச பார்த்துட்டு இருக்கிற மாதிரி, இந்த ஓடுறார் ஓடுறார் கேட்ச் பிடிக்க போறார் கேட்ச் பிடிக்க போறார் அல்லது பப்பதாபமபதபமகரிகமபாப ததபமாபதபமதபமகரிகமபாப
இப்படி வேகமாக நான் கமகங்கள் எல்லாம் கொடுத்து பாடும் அளவுக்கு உங்களால் வேகமாக பாட முடியுமா என்றெல்லாம் போட்டி போட்டு மற்றவர்களை தோற்கடித்து நாங்கள் வெற்றி அடைவதற்குத்தான் இந்த மூளை இசையிலே பயன்படுமே தவிர இசையை ஆத்மார்த்தமாக பாடுவதற்கோ ஆத்மார்த்தமாக ரசிப்பதற்கோ மூளை பயன்படாது. ஆகவே மூளை பயன்பாட்டில் இல்லாத எந்த ஒரு விடயமும் எங்களை அடிமைப்படுத்தாது. ஆகவே இசை ஒருபோதும் எங்களை அடிமைப்படுத்தாது. இசையை தாராளமாக கேட்கலாம், தேவைப்படும் போது கேட்காமலும் இருக்கலாம் என்று கூறிக்கொண்டு மீண்டும் அடுத்த இசை துணுக்கில் உங்களை சந்திக்கும் வரை உங்கள் டாக்டர் தர்ஷனன்.